Hi guys, I'm Pratip. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டியூட்டோரியல் பார்க்க போறோம்னா இன்டிசைன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்ட்ராக்டிவ் பிடிஎஃப் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இன்ட்ராக்டிவ் பிடிஎஃப்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலா ஆன்லைன்ல இருந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்றோம்னா அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பென்ல ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு அதுவே ஒரு இன்ட்ராக்டிவ் பிடிஎஃபாக இருந்ததுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கூகுள் குரோம்ல கூட வச்சு ஃபில் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ப்ரிசிஷனாகவும் அது இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுல பார்க்கலாம். இது ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அது மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டிஜினல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு A4 சைஸ் பேப்பர் சைஸ், யூஎஸ் பேப்பர் சைஸ் எதுனாலும் ஓகே. அதில் வந்து ஒரு லெட்டர் சைஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைல வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டிசைன் வந்து ரொம்ப அண்டர் யூஸ் சாஃப்ட்வேர். அதில் நிறைய கமர்ஷியல் பிரிண்ட் ஓரியன்டாக புக்ஸு ஃபார்ம்ஸு எல்லாமே வந்து நல்ல ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா கமாண்ட் டி கொடுத்து பிளேஸ் பண்ண போகிறேன். இது வந்து சும்மா நான் இம்போர்ட் பண்ண லோகோ, ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கம்பி வச்சுருக்கேன். லோகோ வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து டைப் டூல். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பாக்ஸ் வந்து இதாகும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏதாவது ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நேம் அதுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட். எடுத்துட்டீங்கன்னா அதோட எண்ட்ல போய் அந்த டேப் நிற்கும். அங்க வந்து ஒரு செமிகோலன் கொடுத்துக்கலாம். எப்படி ஓபன் ஸ்பேஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபாதர் நேம் இதை டைப் பண்ணி ஜஸ்ட் பிக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து நேஷனலிட்டி வந்து டிராப் டவுன் பாக்ஸா வந்து கிரியேட் பண்ண போறோம். செக் பாக்ஸ், செக் பாக்ஸ் வந்து லாங்குவேஜ் இஸ் நோன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ ஒன்று ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே அலைன் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து கரெக்டாக இன்றைக்கி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம், அதை டைப் பண்ணுற மாதிரி லைன் டூலு. இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக க்ளிக் பண்ண, ஷிஃப்ட் குளிச்சுட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். இப்போ இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான ஃப்ரேம், டெக்ஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாயிண்ட் ஃப்ளாஷிங் ஆகும், அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஆனால் வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம ஒரு இன்ட்ராக்டிவாக, அதாவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பி ஃபில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வந்து பிளாங்க்காக விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து செலெக்ஷன் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டா பட்டன் அண்ட் ஃபார்ம்ஸ் போகுது, போயிட்டு டைப் போயிட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்டாக மாறிடும். இதில் வந்து ஸ்க்ரோலபிள், அதாவது நேம்க்கு வந்து இந்த ஸ்பேஸ் போகும், ஸ்க்ரோலபிளில் விட்டுட்டு விட்டுருங்க, ஓகே பண்ணிடுங்க. இப்போ எதுவும் தெரியாது, இதை பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு நான் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜெண்டர், ஜெண்டர்னா மேல் ஃபீமேல்னு ஒரு ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரேடியோ பட்டன்னா ரவுண்ட் இருக்கும், ஆல்ட் பிடிச்சிங்கன்னா இதை வந்து டூப்ளிகேட் ஆகும். அதை டைப் பண்ணுறேன், மேல் இதை ட்ராக் பண்ண ட்ராக் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். இப்போ இதை வந்து ஒரு ரேடியோ பட்டனாக மாற்ற போகிறேன். அதே பட்டன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் போயிருங்க, போயிட்டு ரேடியோ பட்டன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ரேடியோ பட்டனாக மாறிடுச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி எப்பயும் ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஆஃபில் வச்சுருக்கீங்க, இதையும் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக குரூப் பண்ணிடுங்க. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஆயிடுவது. இதுவும் வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் லைன், அட்ரஸ் லைனுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் வந்து அதே டெக்ஸ்ட் ஃபீல்டு தான், பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக மல்டி லைன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். மல்டி லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சிங்கிள் லைனில் தான் வரும். இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுக்கும் டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் கொடுத்தோம், இது வந்து சிங்கிள் லைனில் வரும். இது வந்து நிறையா லைன்ஸ், அதாவது அடுத்தடுத்த லைனுக்கு வந்து நம்ம இது பண்ணி போயிடணும். இப்போ அட்ரஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் டிசைனுக்காக. இப்போ இது இப்போ ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான், டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு இதுவே நம்ம காப்பி பண்ணிடலாம். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது காப்பி ஆயிடும், டூப்ளிகேட் ஆயிடும். திரும்பி ஆல்ட் பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் கிடைச்சிடும். வந்தாச்சு இதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். பாக்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு அதே பட்டன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் டைப்பில் போயிட்டு காம்போ பாக்ஸ், இந்த காம்போ பாக்ஸுங்களை கிரியேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நேஷனாலிட்டிக்கு வந்து இந்தியன், ப்ளஸ் கொடுத்துருங்க, ஆட் ஆயிரும். ஃபாரின், இப்போ எப்பயுமே நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன் செலக்ட் ஒன். எந்த டெக்ஸ்ட் வந்து டாப்பில் இருக்கோ அதுதான் வந்து நம்ம பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ண உடனே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இது ஒன்று.
நெக்ஸ்ட் வந்து ஒரு செக் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். செக் பாக்ஸ்க்கு ஜஸ்ட் வந்து ஒரு இது போட்டுக்கணும், போட்டு நான் வந்து ஒரு செக் பாக்ஸாக மாற்றிடுறேன். இதுவே ஆஃப்ல தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இங்கிலீஷ் கொடுக்கலாம். இது ரெண்டையும் நான் குரூப் பண்ணிடுறேன், கமாண்ட் ஜி கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். திருப்பி அதே மாதிரி ஆல்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். தெலுங்கு ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ வந்து நமக்கான ஃபார்ம் வந்து ஒரு சின்ன பேசிக்கான ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஒர்க் ஆகுதா என்னன்னு அதில் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அடோப் பிடிஎஃப் பிரிண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவ்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண பிறகு இதெல்லாம் எப்பயும் போல் ஜென்ரலாகவே விட்டுருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டால் அது வந்து உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் ஆகும். பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம எந்த டெக்ஸ்டைல்னு கொடுக்காததுனால இதில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலன்னா நம்ம டிஜிட்டலாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்துட்டிங்கன்னா இஷோர் கொடுக்குறேன், ஃபில் ஆயிடுச்சு. இதில் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸ் எடுத்துட்டிங்கன்னா 123 அட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் போய் ஆரம்பிச்சிடும். துபாய் மெயின் ரோட் துபாய். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், மதர் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நேஷ்னாலிட்டி ட்ராப் டவுன் பாக்ஸ் சொன்னாங்க, இதில் வந்து இந்தியன் ஃபாரினர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாங்குவேஜஸ் நோன், இப்போ இங்கிலீஷ் தமிழ் தெரியும் அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு தமிழ் மட்டும்தான் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதெல்லாம் ஆன்லைனில் எப்படி இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ்ல எப்படி இன்ட்ராக்டிவ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கரண்டமோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்து. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீ யூ சூன்.